டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் விஏஓ குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். காமரூன் எரிமலை எந்த நாட்டில் காணப்படுகின்றது? காமரூன். நேபாள நாட்டு பாராளுமன்றத்தின் பெயர் என்ன? நேஷனல் பஞ்சாயத்து. சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் யார்? ராபி சேதுப்பிள்ளை. முதல் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தவர் யார்? செயங்கொண்டார். புரிசை என்ற சொல்லின் பொருள்? மதில். அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது எது? அகத்திணை. நிலவில் புவியீர்ப்பு முடுக்கம்? 1.63 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பயன்படுத்தப்படும் மாறு மின்னோட்டத்தின் அதிர்வெண்? 60 ஹெர்ட்ஸ். ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர் யார்? தாமஸ் ஆல்வா எடிசன். டிஎஃப்எம் என்பது சோப்பின் எந்த பகுதி பொருட்களை குறிக்கிறது? கொழுப்பு அமிலம். மின்னார் பகுப்பின் போது ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் டேஸ் என்ற விகிதத்தில் பெறப்படுகின்றது? 2:1 என்ற விகிதத்தில். முனைவுள்ள கரைப்பான்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. எத்தனால். தலைகீழ் தண்டுக்கு எடுத்துக்காட்டு? சேப்பங்கிழங்கு. நரம்பு செல்லின் அடிப்படை அலகு? நியூரான். நகரங்களின் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யார்? காளிதாசர். சங்கா என்பதன் பொருள்? மன்றம். தங்க நாணயத்தில் பெண் தெய்வமான லட்சுமியின் வடிவத்தையும் தனது பெயரையும் பொறித்தவர் யார்? முகமது கோரி. உலகின் மிகப்பெரிய பெருங்கடல்? பசிபிக் பெருங்கடல். ஆசியாவிலேயே மிகவும் பரந்து காணப்படும் தாழ்நிலம்? சைபீரியா சமவெளி. வடக்கு ரயில்வேயின் தலைமையிடம் எது? புதுடெல்லி. உலகிலேயே மெக்சிகோ அமெரிக்க ஐக்கிய நாடு இடையேயான இடப்பெயர்வு பாதையே டாசாம் ஆண்டின் மிகப்பெரிய இடப்பெயர்வு பாதையாகும். 2010 மிகப்பெரிய இடப்பெயர்வு பாதையாகும். அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி குடியுரிமை பற்றி குறிப்பிடுகின்றன? பகுதி 2. தென்மொழி என்ற இதழை நடத்தியவர் யார்? பெருஞ்சித்திரனார். தண்டமில் ஆசான் என்று பாராட்டப்படுபவர் யார்? சீத்தலை சாத்தனார். வேகப்பந்து வீச்சாளர்கள் பந்தினை எரியும் வேகம்? 90-100 மைல் பர் மணி. பொறுத்துக ஆப்பிள், மாலிக் அமிலம். எலுமிச்சை சிட்ரிக் அமிலம். திராட்சை டார்டாரிக் அமிலம். தக்காளி ஆக்சாலிக் அமிலம். உலக வனவிலங்கு தினம் எப்பொழுது? ஜனவரி 7. குழந்தைகள் பிறக்கும்போது டேஸுக்கு அதிகமான எலும்புடன் பிறக்கின்றன? 300-க்கும் அதிகமான எலும்புகளுடன் பிறக்கின்றன. உலகின் முதல் காவியம்? கில்காமெஸ். ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று டேஸ் என்று அழைக்கப்படுகின்றது? நார்வெஸ்ட். வங்கி பணம் என்பது எது? காசோலை, வரைவு, கடன் மற்றும் பற்று அட்டைகள். மேற்கூறிய அனைத்தும். தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி? வாலாஜாபேட்டை. கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக டேஸ் முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது? 9 முறை. தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படுவது எது? தாயுமானவர் பாடல்கள். குளிர்பதன பெட்டியில் இருந்து வெளிவரும் நச்சுக்காற்று எது? குளோரோஃப்ளோரோ கார்பன். இரும்பில் ஒளியின் திசைவேகம்? 5950 மீட்டர் வினாடி -1. விட்டமின் பி குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? பெரிபெரி. புற்றுநோயை பற்றிய படிப்பிற்கு டேஸ் என்று பெயர்? ஆன்காலஜி.
இந்தியாவின் முதல் சுல்தான் என பிரகடனப்படுத்தி கொண்டவர் யார்? குத்புதீன் ஐபக். ஆபரணங்கள் செய்ய பயன்படும் பாறை? உருமாறிய பாறைகள். சர்வதேச நாணய நிதியம் தொடங்கப்பட்ட ஆண்டு? 1945. ஆளுநர் கீழ்கண்டவர்களின் யாரை நியமனம் செய்வதில்லை? முதலமைச்சர், அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர், மாநில தலைமை வழக்கறிஞர், உயர்நீதிமன்ற நீதிபதிகள். இல்லை, ஆன்சர் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள்.